கனி, உனக்கு தெரியுமா ஒருத்தவங்களை பத்தி இந்த மாதிரி நியூஸ் வந்திருக்கு? நிறைய படம் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு லீடிங் ஆக்ட்ரஸா இருக்காங்க தமிழன் தெலுங்குல, சேலரி வந்து அதிகமா வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி. த்ரிஷாவா? இல்லப்பா, அனுஷ்கா. அனுஷ்காவா? ஆமா, ஆனா அதை வந்து திட்டவட்டமா மறுத்துருக்காங்க அனுஷ்கா. ஆமா. பணம் புகழெல்லாம் வந்துருச்சுன்னா நான் என்ன பெரிய ஆளா? அப்படிலாம் கிடையாது, நான் நடிக்க வரதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேனோ அப்படிதான் இப்பயும் இப்போ இருக்கேன் அப்படிதான். ஓகே. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா அவங்க வந்துட்டு யோகா டீச்சரா. அது ஓகேவா? தெரியுமே, ஆ, அவங்க யோகா டீச்சிங்க்கு வரும்போது தானே அவங்க படத்துக்குள்ளேயே என்டர் ஆமா, ஆனாங்க அப்புறம் இல்லையா? மாடலா ஆனாங்க, அதுக்கப்புறம் படத்துல எல்லாம் நடிச்சாங்க இல்லையா. இப்ப வந்து ஒரு ஆமா. லீடிங் ஆக்ட்ரஸா இருக்காங்க. நான் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நான் பண புகழ் வந்தா கூட எனக்கு வந்து அவ்வளோக்கா திமிரெல்லாம் இல்லை. நான் வந்து மத்தவங்கள மாதிரிலாம் வந்து மத்தவங்கள அவங்க யாரை சுட்டி காட்டுறாங்க அப்படின்னு தெரியல. மத்தவங்க மாதிரிலாம் வந்துட்டு நான் ரெண்டு மூணு படம் வந்து ஹிட் படம் கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு சம்பளத்தை ஏற்றி கொடுங்க, இல்லை சம்பளத்துக்கு பதிலாக இது கொடுங்க அது கொடுங்க அப்படின்லாம் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பேசியிருந்தோம் இல்லையா, காஜல் அகர்வால் வந்து நிறைய சம்பளம் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஆமா, சொல்லியிருந்தாங்களே, தெனாவட்டா நான் நல்லா நடிக்கிறேன்ப்பா, அதனால என்னோட நான் நடிப்புக்கு ஏத்த வாங்குறேன். மாதிரி நான் சம்பளம் ஆமா, வேணும்னா வாங்குறேன்ப்பா, கொடுங்க, வேணும்னா வாங்க போங்க. அப்படின்னாங்கல்ல. ஆனா இவங்க வந்து சொல்லியிருக்காங்க, இல்ல அப்படிலாம் இல்ல, நான் வந்துட்டு நல்லா நடிக்கிறதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்ப நான் லிங்கால நடிச்சிருக்கிறது தான். ஓ, சூப்பர். சோ அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, எனக்கு வந்து திமிர்த்தனம் இல்ல, யாரும் வந்துட்டு என் மேல இப்படி எல்லாம் சொல்லாதீங்க, அது வந்து என்னோட மனசு ரொம்ப கஷ்டப்படுத்துது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்களாம். ரொம்ப பாவம் இல்ல. ரொம்பவே ஸ்வீட் அவங்க.